கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 134 அதிலே 3வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 120வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை உள்ள சங்கீதங்களை நீங்கள் கவனிக்கும் போது பெருவாரியாக அவைகள் ஆரோகண சங்கீதமாக எழுதப்பட்டவைகள், ஹை பிச் சாங்ஸ். அதில் அநேகமானவைகள் தாவீது பாடின ஆரோகண சங்கீதங்களாயிருக்கிறது. As the Lord has given us a prophetic word from these psalms, you know, the high-pitched psalms, I believe that it simply reveals that God wants to take you to a higher ground, to a higher level. He wants to elevate you. எனக்கேற்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆரோகண சங்கீதத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு வாக்கு அருளியிருக்கிறபடியினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மை உயர்த்தவும் உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தவும் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை உன்னதங்களிலே அவருடைய உட்காரவும் பண்ணுகிற தேவனாயிருக்கிறாரே. சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீங்கள் நாம் வாசித்த வசனத்தை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 134 அதிலே 3வது வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. எனவே சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற அந்த பதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த சியோனின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் 132 சங்கீதத்தை கவனிக்கும் பொழுது 13 வசனங்களை, அதாவது 13 வசனத்தில் இருந்து 18 வசனம் வரைக்கும் கவனிக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்னைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி தொடர்ந்து தேவனுடைய நன்மைகள், அதாவது சியோனிலே வாசமாயிருக்கிற, சியோனிலே எழுந்தரில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வரிசைப்படுத்துகிறார். அப்பத்தினாலே ஏழைகள் திருப்தி அடைவதையும், ஆசாரியர்கள் பரிசுத்தவான்கள் கிம்பீரமாயிருப்பதையும், அதைத் தொடர்ந்து தாவீதுக்கு அருளப்படுகிற நிச்சயமான ஆசீர்வாதங்களும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே சியோனின் ஆசீர்வாதம் என்று நாம் தியானிக்கிறோம். அதிலே விசேஷமாக தாவீதுக்கு அருளப்பட்ட 3 விதமான சியோனின் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். தாவீது என்று சொன்னாலே பிலவன் என்ற அர்த்தம், பிரியமானவன் என்ற அர்த்தம். கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மனுக்குலத்துக்கு கிருபை வெளிப்பட்டிருக்கிறபடினால் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் முகாந்தரமாய் நம்ம எல்லாரும் தேவனுக்குள் பிரியமானவர்களாயிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே. எனவே பிரியமானவர்களாயிருக்கிற நமக்காகவும் இந்த சியோனின் ஆசீர்வாதம் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 ஆசீர்வாதங்கள், அதாவது தாவீதுக்கு அருளப்பட்ட 3 சியோனின் ஆசீர்வாதங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக 132 சங்கீதத்திலே 17வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறது. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆசீர்வாதம், சியோனிலிருந்து வருகிற முதல் ஆசீர்வாதம் வெற்றியின் ஆசீர்வாதம். தாவீதுக்கு தேவன் போன எல்லா இடங்களிலும் வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்னுமாக 1 17 மற்றும் அதில் 8வது சிறந்த கவனித்து பார்த்தால், கர்த்தர் அவனோட இருந்து எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றும் மேலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஒரு கொம்பு என்பது ஒரு விசேஷித்த புதிய பலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதை தேவன் முளைக்கப்படுகிறார். எனவே அவனுடைய வாழ்க்கையிலே சியோனின் ஆசீர்வாதம் அவனுக்கு வெற்றியை அருளுகிற ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் போகிற எல்லா இடத்திலும் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அந்த சியோனின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடி இன்றைக்கு நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார், ஜெயத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மாத்திரமல்ல, இரண்டாவதாக
சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிலே அதே 17 வசனத்தின் பிற்பகுதியை கவனிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று எழுதியிருக்கிறது. இரண்டாவது சியோனின் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம். தேவன் எல்லாவற்றையும் தாவீதுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அவன் பிரியமானவனாய் பிலவனாக இருந்தபடினால் அவனுக்கு சகலவற்றையும் தேவன் வெளிப்படுத்தினார். 2 சாமுவேல் 14:20 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே இப்படி ஆய் சொல்லப்படுகிறது, ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதை எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவ தூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காரணம் அவனுக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சியோனின் இரண்டாவது ஆசீர்வாதமாக இன்றைக்கு தேவன் நமக்கு அருளுகிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு வேதத்தின் மறைபொருள்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது எதிர்காலத்திலே அல்லது சபையிலே நடக்க போகிற காரியங்கள், தேசத்தில் நடக்க போகிற காரியங்கள், இவைகளை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சகலவற்றையும் வெளிப்படுத்தினார். அதே போல நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறபடினால் உங்களுக்கும் அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுவே சியோனின் இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிலே 18 வசனத்தை கவனிக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிரீடம் பூக்கும், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று எழுதியிருக்கிறது. சியோனின் மூன்றாவது ஆசீர்வாதம் ஒரு கிரீடமாக இருக்கிறபடினால் நான் நம்புகிறேன் அது வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஆசீர்வாதம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில வித்தியாசம் இருந்தது. அவனுடைய பேச்சு வித்தியாசமா இருந்தது, அவனுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது, அவன் தேவனை துதிப்பது வித்தியாசமா இருந்தது, அவன் தேவனை ஆராதிப்பது வித்தியாசமா இருந்தது, அவனுக்காக தேவன் ஏற்படுத்துகிற நன்மைகளும் விசேஷித்தவைகளாய் வித்தியாசமானவைகளாய் இருந்தது. சங்கீதம் 23:5 கவனிக்கும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சூழ்ந்திருக்கிற பகைக்கிறவர்கள் முன்பதாக ஒரு பெரிய பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண ஆசீர்வாதம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மூன்று சியோனின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக அருளியிருக்கிறேன். முதலாவதாக வெற்றியின் ஆசீர்வாதம், இரண்டாவதாக வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம், மூன்றாவதாக ஒரு விசேஷத்தை அல்லது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஆசீர்வாதம். சங்கீதம் 134:3, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.